ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழன்ன கெத்து. இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனே வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் லிங்க் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மற்றும் பக்கத்தோட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போனா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டைமண்ட் சென்ட் பண்ண மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டு தான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வேறு லெவல் ஆப்பே வித் பேமெண்ட் ஃபுல் ஃபோர்டு. ஓகேங்களா? பேடிஎம் தேவையில்லை, பேங்க் அக்கௌண்ட் தேவையில்லை, அந்த ஆப் மட்டும் இருந்தால் போதும். டேரெக்டாக உங்கள் ஐடி மட்டும் என்ட்ரு பண்ணி நீங்கள் என்ன பண்ணான்னா அழகாக உங்கள் ஐடிக்கு டாப்அப் பண்ணிக்கலாம் டைமண்ட்ஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக ரீடிங் கோட் கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு என் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம டாப்அப் பண்ணுறது தடுக்கலாம். ஓகேங்களா? அது உங்கள் கையில் தான் இருக்குது, முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சரி கைஸ், வாங்க ஆப்பை பற்றி பார்க்கலாம். ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், க்ளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ளே ஸ்டோரில் கொண்டு போயிடும். எவ்வளோ ரேட்டிங்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன், 4.8 ரேட்டிங். ஓகேங்களா? எந்த ஆப்புக்குமே கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த ஆப்பு கொடுத்துருக்காங்க. 10K மெம்பர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்துக்கிட்டே தாங்க இது இருக்காங்க. ஓகேங்களா? பட் என்னன்னா எல்லாத்துக்கும் தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? நிறைய ஆப்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, எது ஃபேக்கு எது ரியல்னு தெரிய மாட்டேங்குது. பட் இது வந்து பார்த்தோன்னா ஃபேக்கானா ஃபேக் கிடையாது, ரியல். பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு டவுட்டாக இருக்குல்ல, நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு அனுப்பின ஒரு விஷயம் தான் இது. அவர் மூலியமாக தான் இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சது. அவர் சொன்னதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தான் தெரியப்படுத்துறாரு, ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இதை நான் கண்டுபிடிச்சேன்னா சொல்ல வரல. நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல ஆப் இருந்ததுன்னா கன்ஃபார்ம் சொல்லுங்கள், நான் எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நாலு விஷயத்த நான் நாலு பேருக்கு சொல்லித்தரணும். ஓகேங்களா? நல்ல விஷயத்தை நாலு பேருக்கு சொல்லித்தரணும், அதான் உண்மை. ஓகேங்களா? ஓகே சரி, வாங்க ஃபஸ்ட்டு பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துடலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரெடீம் பண்ணிருக்காரு, 16ஆம் தேதி ரெடீம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு என்ன ப்ரூஃப்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் கேரக்டர் நேற்று ஃபஸ்ட் டைமாக டாப்அப் பண்ணிட்டு போராட்டுது. ஜோசப் கேரக்டர் ரிசீவ் பண்ணிருக்காரு வேறு லெவலில். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி யூடியூப்பில் வீடியோ போடுங்க, நான் வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கதே அது தெரியாது, நான் போடுவோம்னு எதிர்பார்க்கலையே எடுத்துருக்கீங்களா? பட் நான் வீடியோ போட போகிறேன்றது அவருக்கு தெரியல, பட் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? அதான் இந்த வீடியோ. சரி கைஸ், ஓகே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எப்படி ஓப்பன் பண்ணணும், இதில் எப்படிலாம் காயின் சென்ட் பண்ணி எப்படி டைமண்ட் எடுக்கிறது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், முடிஞ்சளவுக்கு உங்கள் வாட்ஸ்அப் சாட்டஸாவோ இல்லை ஃபேஸ்புக் சாட்டஸாக வச்சுக்கோங்க இந்த வீடியோவை. ஏன்னா யாருக்காச்சும் ஒருத்தர் 100 பேர் பார்க்குறாங்க, 100 பேத்தில் ஒருத்தருக்கு யூஸ் ஆனால் கூட அது ஒரு நல்ல பெரிய விஷயம் தான் சொல்லுவேன். ஓகேங்களா? மற்றபடி நான் வியூஸுக்காகவோ எந்த ஒரு விஷயத்துக்காகவோ சொல்லல, ஒரு நல்ல விஷயம் நிறைய பேர்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் சொல்லணே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே கைஸ், ஓப்பன் பண்ணிக்கலாம். அழகு தலைவர் கையில் இருந்தாப்பா டைமண்ட் அப்படின்னு கொடுத்து வச்சுட்டுருக்காரு. சரி ஓகே, ஓப்பன் பண்ணி இப்படி தான் இருக்குது. ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்லாம் ஷோ ஆகுது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் என்ன பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணி இது அலோவ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அலோவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கேமுக்குள்ளே போயிடும். பர்மிஷன் கேட்டவொன்னே ப்ரொசீட் கொடுத்துருங்க கைஸ். ஓகேங்களா? ப்ரொசீட் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். 300 காயின்ஸ் இப்போ உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? 300 காயின்ஸ் இருக்குது. நீங்கள் எடுத்தோடனே 50 காயின் இன்ஸ்டாண்டாக எடுக்கலாம். எப்படி அப்படின்னா கொஞ்சம் அந்த யூசர் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, யூசர்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெஃபர் அண்ட் ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. யூசர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. அந்த இடத்த நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்த ரெஃபர் கோட்னு கேட்கும். ஓகேங்களா? கோட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கோடு என்ட்ரு பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு இன்ஸ்டாண்டாக 50 காயின்ஸ் கிடச்சிடும். ஓகேங்களா? கோட் என்னன்றதை ஷோ பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதான் ஃப்ரெண்ட்ஸ் கோடு, H8I1 தெரியல, டிஸ்கிரிப்ஷன் நல்லா தெளிவாக கொடுத்து வச்சுருக்கேன். ஐ தான் நினைக்கிறேன், I5N அப்புறம் 1BK எல்லாம் கேப்டர்ட்டு தான். டிஸ்கிரிப்ஷன் நல்லா தெளிவாக கொடுத்துருக்கேன், முடிஞ்சால் காப்பி பண்ணி அப்படியே பேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இப்போ இந்த ரெஃபர் கோடை போட்டால் உங்களுக்கு காயின் கிடைக்குமா ப்ரோ? நான் கன்ஃபார்ம் கிடைக்கணும் இல்லைன்னு சொல்லல. ஓகேங்களா? கோடை போட்டோன்னே உங்களுக்கும் கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த காயின் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நான் ஒன்றும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது, நம்ம சேனலுக்காக கிவ்வேக்காக தான் செலவு பண்ணிட்டு தரேன். மற்றபடி நான் டாப்அப் பண்ண மாட்டேன், டாப்அப் பிளேயர் கிடையாது. ஃப்ரீயாக தந்தால் கூட நான் டாப்அப் பண்ண எனக்கு பிடிக்காது கேஸ், ஏன்னா ஃப்ரீ ஃபயருக்கு டாப்அப் பண்ணவே பிடிக்காது, அதனால நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி ஆட் ஆனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 காயின்ஸ் ஆட் ஆயிடுச்சு, 350 காயின்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நேற்றுலாம் ரெடம்ஷன் சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடிங் கோடு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருப்பீங்க, பட் பார்த்தீங்கன்னா ரெடிங் கோடு தரல. ஓகேங்களா? கவலைப்படாதீங்க, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெடிங் கோடு தருவாங்கிற நம்பிக்கை இருக்குது, வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி ஓகே, இதில் என்ன மாதிரிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் கைஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. டெய்லி செக்கின் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்பின் அண்ட் வின்னு வாட்ச் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் காயின்ஸ் இது மாதிரி நிறைய ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் எப்படி ரெடீம் பண்ணுறது அப்படின்னா அந்த உங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா காயின்ஸு, அதை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த கண்ணு முன்னாடியே தெரியுது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் சரி இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் ஒரு 2500 காயின் எடுத்தீங்க அப்படின்னாக்கா 50 டைமண்ட் எடுத்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா? உங்களுக்கு ப்ரூஃப் நான் காட்டிட்டேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 4000 காயின் எடுத்திங்கன்னா 100 டைமண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 100 டைமண்ட் வேணும்னா 4000 காயின் எடுத்துக்கலாம், ஏன்னா காயின் பாருங்கள் 2500 வரும். இப்படி நீங்கள் 50 டைமண்ட் எடுக்கிறது ஒரே 800 டைமண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
1000 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறையுது, ஒரு சேஃப் தான் சொல்லுவோம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு, ஓகேங்களா? சரி, இந்த காயின்ஸ்லாம் எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, ஸ்பின் அண்ட் வின், ஓகேங்களா? நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ், ஓகேங்களா? சும்மா ஸ்பின் பண்ணுறது, ஸ்பின் பண்ணால் உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும், ஓகே பார்க்கலாம் எவ்வளோ காயின்ஸ், கம்மி கம்மி தான் காயின்ஸ் தருவாங்க, ஓகேங்களா? நீங்கள் டெய்லிக்கு ஒர்க் பண்ணுங்கள், ஒரு 1 வீக் ஆனால் கன்ஃபார்ம் எடுத்துடலாம், ஓகேங்களா? ஆனால் மஸ்ட்லான்னு ட்ரை பண்ணுங்கள். ஆகா ஆகா ஆகா, ஏதாச்சும் நல்ல காயினாக வந்துடுறேயா? ஓகே கைஸ், கலெக்ட் ஆயின் கொடுங்க, கலெக்ட் ஆயின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் கலெக்ட் ஆயிரும், ஓகேங்களா? டெய்லி செக்கிங்கும் இதில் இருக்குது, டெய்லி செக்கிங் பண்ணால் தான், டெய்லி செக்கிங் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, ஓ இதுவே இந்த ஆப்போட ஆடா, இந்த ஆப்புக்கு இந்த ஆப்பே ஆட் வைக்கிது. என்னோடய மொபைல் டிஸ்பிளே போயிடுச்சு ஆக்சுவலி, எனக்கு சரியாக தெரியல. சரி, அப்புறம் வாட்ச் அண்ட் என்ன ஆடு பார்க்குறது கைஸ், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடு பார்க்குறது. அதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணிட்டு எல்லா கேமுக்குள்ளேயும் நீங்கள் சும்மா போய் என்ட்ரு ஆகுங்க, என்ட்ரு ஆகிட்டால் மேட்ச், அதுக்கப்புறம் மேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேம் ப்ளே பண்ணுறது, செக்கின் டெய்லி செக்கின், அதுக்கப்புறம் மேத்ரோ மேஜிக்கு, இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. டைஸ் ரோல், ரோல் சும்மா டைஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அப்புறம் ஸ்க்ராட்ச் கார்டு, ஸ்க்ராட்ச் கார்டுனா ஸ்க்ராட்ச் பண்ணுறது, ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது சிம்பிளான விஷயம் தான், நான் ரெண்டு ஆப்பை பற்றி பார்க்கணும், டைம் ஆகிட்டு இருக்கு, அதனால தான் போடு ஒரு காயின். ஒரு காயின் தான் பெரிய விஷயம் தானே, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஃப்ரீயாக தராங்க இல்லைங்களா, அது ஒரு பெரிய விஷயந்தான். நான் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஆடு வருங்க கைஸ், கன்ஃபார்ம் ஆடு வரும். அதுக்கப்புறம் கேப்சானா ஒன்றும் இல்லை, கேப்சா ஜாப் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, மேலே உங்களுக்கு என்ன தெரியுதோ அப்படியே கீழே எடுத்து போட்டு வெரிஃபை பண்ணணும், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இது மாதிரி இருக்குன்னா 3 கேப்டல் ஒய்யா ஸ்மால் ஒய்யா, நான் கரெக்டாக பாருங்கள், கேப்டல் ஒய், 5 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டல் எல், எக்ஸ்சி 59, ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ தான் இந்த ஆப்பில், ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகே போடு வேறு லெவல், ஓகேங்களா? கலெக்ட் காயின் மறக்காமல் கொடுங்க, அப்படின்னா தான் காயின் கலெக்ட் ஆகும், இல்லை கலெக்ட் ஆகாது உங்களுக்கு ஆர்டர் வரும், ஓகேங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா எல்லா காயினையும் எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் பேஜில் ஃப்ரீன்னு காட்டுறது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டைமண்ட் சிம்பிள் மாதிரி, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வரும். டாஸ்க்கில் வந்து ஏதாச்சும் ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ், ஓகேங்களா? ஃப்ரீன்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லா ஆப்ஷனும் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணால் எவ்வளோ காயின் தராங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி, ஓகே? நோட்டிஃபிகேஷன் என்னென்னா நீங்கள் பண்ணுறீங்கன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கும். சரி கைஸ், நெக்ஸ்ட் ஒன்று பார்க்க போகிறோம், சிம்பிளாக முடிச்சிடலாம், ஒரே நிமிஷம் அதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இது ஃபஸ்ட்டு ஆப், செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா $10 அப்படின்னா 735 ரூபா, ஓகேங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னதாக இதுவும், பட் பேமெண்ட் ப்ரூஃப் எனக்கு கிடைக்கல, ஓகேங்களா? பட் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஒரு வெப்சைட் தான், ஆப்லாம் கிடைச்சின்னு ஒரு வெப்சைட்டு, மஸ்ட் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? நம்மளாம் ஒரு ஒர்க் ஆகுதா கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும், அதனால் மஸ்ட் எல்லாரும் அதை சும்மா ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், ரிஜிஸ்டர் பண்ண தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்களா? சரி வாங்க அந்த வெப்சைட்டை பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே கைஸ், நிறைய பேர் இது கேள்விப்பட்டிருக்கலாம், ஓகேங்களா? ஜி ப்ளே ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை, உங்களோட மெயில் மட்டும் கொடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம், மெயிலுக்கு தான் கோட் சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரியே கொஞ்சம் நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்கள் யூடியூப் அக்கௌண்ட் கொடுக்காதீங்க தயவுசெய்து, ஓகேங்களா? ஒரு நார்மலான ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு சும்மா வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட், அந்த மாதிரி அக்கௌண்ட்டை கொடுங்க. எப்பயுமே சேஃப்டி முக்கியம் கைஸ், ஓகேங்களா? அதனால் சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, அந்த இமெயில் கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஐடி இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும், ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து என்னோடய இமெயில் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன், கெட் ஸ்டார்டர் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிட்டு இந்த மாதிரி ஜி ப்ளே ரிவார்டுன்னு சொல்லிட்டு 7 பாயிண்ட் தந்துட்டாங்க, 7 பாயிண்ட் தந்துட்டாங்க. இதில் வந்து எத்தனை பாயிண்ட் எடுத்தால் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்றது நம்ம தலை தெளிவாக பார்க்கலாம், வாங்க, ஓகேங்களா? இந்த வெப்சைட்டோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, உண்மையுமே அது உண்மை மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணுறாங்க, உண்மை மாறிலாம் இல்லை உண்மை தான், ஓகேங்களா? ஒவ்வொரு டைம் போகும்போது உங்கள் மெயில் கேட்குது, ஓகேங்களா? அந்த வெப்சைட் எங்கேயாச்சும் லிங்க் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ எங்கிட்ட 8 பாயிண்ட் இருக்குது, ஓப்பன் பண்ணணும், 7 பாயிண்ட் தந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை எப்படி ரிடீம் பண்ணுறது அப்படின்னு அதை ஃபஸ்ட்டு பார்த்தலாம், எவ்வளோ காயினுக்கு எவ்வளோ தராங்கிறது நான் காட்டிடுறேன், ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? எங்கேயாவது அதான் பார்த்துருக்கா, ரிடீம் பாயிண்ட்ஸ் இருக்குது கீழே. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஒரு 1000 பாயிண்ட் எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? என்ன கண்ட்ரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும், கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, ஓகேங்களா? கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இந்தியா. எங்கேயா இருக்குது இந்தியா? இந்தியா, இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $10, அதாவது 10 ரூபா கிடையாது, $10 கைஸ் அது, ஓகேங்களா? $10 ₹700 பக்கம் வரும், ஓகேங்களா? 1000 பாயிண்ட்ஸ் எடுத்தால் 700 ரூபான்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இதில் தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம், இது தராங்களா இல்லையான்னு தெரியல, நம்பிக்கை இருக்குது, ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட் எல்லாரும். இதில் சின்ன சின்ன ஒர்க் தான், வெப்சைட் தான் ஈஸியாக எல்லோரும் பண்ணலாம். ஏர்ன் பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணணும், ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ டெய்லி போனஸு, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் மூலியமாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதை நான் தெளிவாக வேணால் பேமெண்ட் ப்ரூஃப் வந்துருச்சுன்னா தெல்ல தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு வீடியோ போகிறோம், ஓகேங்களா? நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சா, ஓகே போடு. நம்மகிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருந்தது, 8 பாயிண்ட்ஸ் இருந்தது, ஆட் ஆகிடுச்சா காயின்ஸு, 7 காயின்ஸ் இருந்து ஆட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, டெய்லி செக்கின் பண்ணிக்கோங்க, டெய்லி செக்கின் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 16ஆம் தேதி, 16 எனக்கு இன்றைக்கி 17, நாளைக்கு தான் ஆடாகுன்னு நினைக்கிறேன், ஓகே? நேற்றோட டெய்லி செக்கின் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடாகுன்னு நினைக்கிறேன், ஓகே? அது மாதிரி தான், ஓகேங்களா? சரி கைஸ், ஓகே. அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன், ஸ்பின் பண்ணுற ஆப்ஷன் நார்மலாக எல்லா ஒரு அப்படியே என்னென்ன மாதிரிலாம் சிம்பிளாக கொடுத்துருக்காங்களோ அதான் கொடுத்துருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் ஒவ்வொன்றா விளக்கணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும்.
ஓகேங்களா? அதனால் மஸ்ட் சும்மா யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. அப்புறம் சர்வே கொடுத்துருக்காங்க, ஏன் 500 பாயிண்ட்ஸ் ஆன் கூகுள் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்னா, கூகுள் ப்ளே கார்டா கன்வர்சேஷன் ரெக்கமெண்ட் ஜிபே ரிவார்ட் ஜென்ரேட் ஆக்டிவ் த ப்ளே கார்டு அந்த கூகுள் ப்ளே ஏன் பாயிண்ட்ஸ் ரிவார்டு வந்து 500 பாயிண்ட்ஸா, கிளிக் ஆன் த ஸ்டார்ட் ஆஃபர் அண்ட் ஜென்ரேட் அண்ட் ஆக்டிவ் யுவர் கோட் டு ஏன் 500 பாயிண்ட்ஸ். இதை கொடுத்துருக்காங்க, ஆனால் எனக்கு இது அவ்வளோக்கும் தெரியல. நம்ம அதை விட்டுலாம். நார்மலாக இருக்கக்கூடிய ஆஃபர் வால்ஸ், அப்புறம் ஸ்பின் அண்ட் வின் அந்த மாதிரி ஆப்ஷனே நீங்கள் இப்போ ப்ளே பண்ணுங்கள் ஓகேங்களா. டெய்லி செக்கிங், அதுக்கப்புறம் ஸ்பின் அண்ட் வின் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதால ஒன்றும் பண்ண முடியல கைஸ் ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஆப்ஷன் தான் உங்களால் பண்ண முடியுமோ பண்ணுங்க ஓகேங்களா. எனக்கு 9 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு, அப்புறம் ஸ்பின் பண்ணுறது இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது கைஸ் ஓகேங்களா. இதை வச்சு நீங்கள் காயின்ஸ் ப்ளே பண்ணுங்கள். சப்போஸ் நான் 1000 காயின் எடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா, நான் அதை எடுத்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்ததுன்னா பேமெண்ட் ப்ரூஃபோடு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு நல்ல தெளிவான நிறைய ஏர்ன் பண்ணுற மாதிரி வீடியோவாக ட்ரிக்கெலாம் வச்சு நான் வீடியோ போடுறேன் ஓகேங்களா. பட் இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, கன்ஃபார்ம் இதை ஏற்றி அதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஓகேங்களா. உங்களோட இமெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க லிங்க்கை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காயின் தருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் மஸ்ட் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ் ஓகேங்களா. அதான் 30 பாயிண்ட் தராங்க ஸ்பின்வில்ல, ஸ்பின்வில் 30 பாயிண்ட் தந்தாங்க. வேறு லெவலு, வேறு லெவலில் இருக்கு உண்மையிலுமே ஓகேங்களா. வேறு லெவலில் இருக்குது. இப்போ தான் நான் ஸ்பின் பண்ணேன், நான் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டே தான் ஸ்பின் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா 30 காயின் தந்தாங்க. ஆக மொத்த காயின் அப்டேட்டே ஆகிட்டு காயின் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. எப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் ரிடீம் கோட் சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா மெயில் அதுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. பட் எல்லாத்தையுமே ஒரு ப்ரூஃப் ஓட வந்து பார்த்தீங்கன்னா தலத்தையோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லோரும் மஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். அதை முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லாஸ்ட்டாக எண்டு வரையும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் #50kன்னு போட்டு போயிருங்க. அப்போனா தான் நான் தெரிஞ்சிக்க முடியும் ப்ரோ நான் கடைசி வரைக்கும் பார்த்தேன் ப்ரோ அப்படின்றத ஒரு சின்ன ஒரு இதுக்காக ஓகேங்களா. வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம்மில் எப்படி மணி பண்ணுறதுன்ற வீடியோலாம் போட்டுருக்கோம். நீங்கள் ஏதாச்சும் பேடிஎம் வச்சுருந்தீங்கன்னா டிஜி கபிலன் மணி நீ சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரோ பேடிஎம் எப்படி ஓப்பன் பண்ணுறது ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்ததுனா கன்ஃபார்ம் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா பேடிஎம் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் தேவையில்லை, வாட்டர் ஐடியும் தேவையில்லை ஓகேங்களா. உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் இருந்தால் போதும், கன்ஃபார்ம் நீங்கள் பேடிஎம் ஓப்பன் பண்ணலாம். அதனால் யாரும் மிஸ் பண்ணுறாங்க, அதுக்கான வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க பேடிஎம் வச்சுல்லாங்க. எல்லோரும் நீங்களும் மிஸ் பண்ணால் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேடிஎம்மில் ஈஸியாக நிறைய இதில் மணி ஏன் பண்ணலாம் ஓகேங்களா. அந்த மாதிரி மணி ஏன் பண்ணி அந்த மணியை வச்சு கூட நீங்கள் என்னென்னா பண்ணிக்கலாம் கைஸ் ஓகேங்களா. அது உங்களோட விருப்பம். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறது செக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஏன் பிடிக்கலன்ற ரீசனம் தெரிவித்துக் கொள்ளவும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்களை வேணவே வேணாம்னு சொல்லு ஓகேங்களா. ஓகே கைஸ், பாய் பை, சிகே பாய். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குட் மார்னிங்.